முதல்ல லவ் பண்ணும்போதே ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு எங்கள் ரிலேஷன்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணது. அவங்க வீட்டிலலாம் ரிலேஷன்லாம் யாருமே வரல, அவர் மட்டும்தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனது. விநாயகபுரம்னு ஒரு ஏரியாவில் வீடு இருந்தோம் கல்யாணம் பண்ணி. அவங்க அம்மா அப்பாலாம் வரப்போகலாம் கிடையாது. 2 மாதம் இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு கூட்டிகிட்டு போனார் என்ன. ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க மூலியமாக கயிறு போட்டாங்க, மஞ்சள் கயிறு போட்டு நல்லா தான் விநாயகபுரம் ஏரியாவில் குடும்பம் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணன் மூத்தார் தாம்பரத்தில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் செல்லுக்கே ஃபோன் பண்ணி, நீ என் தம்பி ஒய்ஃபுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நானே உங்ககிட்ட பேசுவேன் கொல்லுவேன் அப்படின்ட்டு தவறான முறையிலாம் பேச ஆரம்பித்தார். அதை வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், இது மாதிரிலாம் உங்கள் அண்ணன் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டு. சரி வீடு, எங்கள் அண்ணன் குடிச்சிட்டு தான் பேசுகிறார் அப்படின்னு நானும் எதுவுமே என் மனசில் எதுவுமே நான் சொல்லிட்டேன் எதுனால. அதை வச்சு சந்தேகப்பட்டு எங்கள் மூத்தார் என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் தவறான முறையெல்லாம் பேசுவார். அதை வந்து நான் அடிக்கடி சொல்ல, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ சொன்னா வந்து நான் உன்னை நீ எங்கேயோ ஓடி போயிட்ட, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், குடிச்சிட்டு வந்து அடிப்பார், கழுத்தை பிடிச்சி அமுக்குவார், அது மாதிரிலாம் ரொம்ப பண்ணுவார். எதுனால காரணமே இல்லாமையா குடிப்பார். இந்த குழந்தைங்க விஷயத்தில் இது மாதிரி வரும் சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை. அதில் எங்கள் அண்ணன் உங்ககிட்ட ஒன்றும் இல்லாமலாம் பேசுனா அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் என்னை கேள்வி கேட்டார். கேட்டு அவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசுவோம், இல்லை நான் தான் பேசினேன் அது பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து பேசாமலே இருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வெளிப்படையாக எங்கிட்ட கேட்காம இதனாலே பிரச்சனை, எங்கள் அண்ணனே உங்ககிட்ட பேசிக்கிறானா அப்போ மற்றவங்க யாரும் உன்ட்ட பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தகராறாக. அதே மாதிரி சண்டை நடந்துன்னு டெய்லி வேலைக்கு போவார், நைட் ஆனால் குடிச்சிட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்கிறது, தலைகாணி வச்சு அமுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுவார் எங்கள் வீட்டுக்காரர். நான் இதே மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி எங்கள் அம்மா வீடு பெரம்பூர் கிளம்பி வந்தேன். ஒரு நாள் நைட்டு 11:30 இருக்கும், கிளம்பி வந்து இங்கே தான் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கும் போது அம்மா வீட்லேயும் வந்து அது மாதிரி பிரச்சனை பண்ணார். உங்கள் பொண்ணு எங்கள் அண்ணன் கிட்ட அது மாதிரி, எங்கள் அண்ணனே சொல்கிறான் இது மாதிரிலாம் அப்படின்ட்டு. அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட உங்கள் ஹஸ்பண்ட் விடலை, நம்பலை. நானும் இது மாதிரி சொன்னேன், எங்கள் மூத்தாரே ஒத்துக்கிட்டார், நான் தான் பேசினேன் பேசலை அப்படின்ட்டு சொன்னார். எங்கள் அண்ணன் என்ன இல்லாமல் பேசினார் அப்படின்ட்டு அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, அதனால் யார் வந்து பேசினாலும் சந்தேகம், வெளியே வந்து நிற்கக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது, அது மாதிரிலாம் டவுட் பட ஆரம்பித்தார். அது மாதிரி பண்ணவே மாட்டார், இந்த விஷயம் நான் எப்போ சொன்னேனோ அதுலேருந்து டவுட் பட ஆரம்பித்தார் எங்கள் வீட்டுக்காரர். அது மாதிரிலாம் சந்தேகப்பட மாட்டார், நானே இது மாதிரிலாம் பேசுகிறாரு செய்கிறாரு அப்படின்னு ஒரு நாள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நான் கேட்கவும் நான் சொன்னேன் இது மாதிரி விஷயம்ட்டு. அதுலேருந்தே ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது, இது மாதிரி சந்தேகப்பட்டு பட்டு அடிக்கடி அடிச்சுட்டு மண்டையை உடைக்கிறது, ரிமோட்டை தூக்கி அடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் நான். நான் வந்து அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணி அசிங்கம் பண்ணதால எங்கள் பெரியம்மா வீட்டில் போய் தங்கியிருந்தேன் நான். உங்கள் குழந்தைங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, ஊரில் இருக்குது 2 பசங்களும். யார் தூக்கிட்டு போயிட்டா? எங்கள் வீட்டுக்காரர் தான். மாமியார் வந்து விநாயகபுரத்தில் இருந்தோம் இல்லையா வீடு, அங்கே போய் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் ஓடி போயிட்டேன் அப்படின்ட்டு எங்கள் மூத்தார் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. குடிச்சிட்டு நான் ஓடி போயிட்டேன்னு சொல்லி அம்மா வீட்டில் இல்லை, வந்து பார்க்கும்போது பெரியம்மா வீட்டில் மனசு கஷ்டமாக போய் இருந்தேன் நான், ஓடி போயிட்டேன் அப்படின்ட்டு எங்கள் மூத்தார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்காரர். அவருக்கு ஃபேமிலி இல்லையா? இருக்கு ஒரு, அவங்க அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார், மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணினார். இல்லை இதுவே வேலையாக அவர் பார்த்துட்டு இருக்காரு, அதனால அதே மாதிரி தான் சொல்லி எங்கள் குடும்பத்தில் அதனால தான் பிரச்சனையே வந்தது. உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அவர் கல்யாணத்தப்ப யாருமே வரலன்னு சொல்ல இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி அவங்க இன்னும் ஏத்துக்கலையோ இந்த திருமணத்தை? இல்ல மேடம், மஞ்சள் கயிறு போட்டாங்க அவங்க பிரகாரம், வீட்டுக்கும் போவேன் வருவேன், அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போவாரு. திடீர்னு இப்போ தற்செயலாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து அது மாதிரி கேட்டார் இல்லைங்களையா, அதனால எங்கள் மூத்தார் வந்து என் மேலே இந்த மாதிரி பழைய சுமத்தி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர வச்சு எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் கூட எங்கிட்ட பேசுறதில்ல வர்றதில்ல போகிறதில்ல. பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, நகை எல்லாம் வச்சுருந்தோம் இங்கே. எங்கள் வீட்டுக்காரர் மேஸ்திரி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார், கார் டிரைவர் வந்தான். பைக் வேணும் அப்படின்னு சொன்னதால எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகைலாம் வச்சு நான் ஒரு பைக் 2 பைக் வாங்கி கொடுத்தேன். 2 பைக்கு எதுக்குமா? ஒருத்தருக்கு 2 பைக்கு? ஃபர்ஸ்ட் பைக் சீசிங் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி இங்கே லூகாஸ் கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி பைக் போயிடுச்சு, கேஸ் ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் நகை வச்சு மறுபடியும் புது 2 வீலர் வாங்கி கொடுத்தேன். அந்த நகைலாம் இப்போ முழுவ வந்துட்டதால மாமியார் கிட்ட சொன்னேன் நான், இது மாதிரி முழுவ வந்துடுச்சு, இது மாதிரி தான் வண்டி எடுத்து கொடுத்தேன் அப்படின்ட்டு. எங்கள் மாமியார் நல்லதானமா தானே பேசுறாங்க அப்படின்னு நம்பி நான் காசு கொடுத்தாங்க அவங்க. அதை எடுத்துன்னு வந்து எங்கள் மூட்டி நகை எடுத்துன்னு போனேன் நான். போன இடத்துல வந்து நகைக்காக மட்டும் வீட்டுக்காரர் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என் நகையை எங்கே எடுத்துகிட்டு போயிட போகிறனோ அப்படின்ட்டு வா கூட்டின்னு போனார் ஊருக்கு. நகையை வாங்கிக்கிட்டு என்னை அதே ஊர்லேயே பேரே தெரியாமல் ஊரும் தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டார்.